விவசாயங்கிறது ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த பக்கம் காட்டில் கரம்புலெல்லாம் போகிறோம், நிறைய செடிகள் பூத்திருக்கு, முளைச்சிருக்கு, காய்ச்சிக்கிட்டு இருக்கு, பழுக்குது. அந்த மாதிரி விவசாயிக்கும் தானாகவே செடி தோட்டத்தில் வளர்கிறது மாதிரி இருக்கணும், செலவே இல்லாத விவசாயமாக இருக்கணும். வருமானம் வெறும் அறுவடை மட்டுமே வருமானமாக இருக்கணும், வேலையாக இருக்கணும், அறுவடை மட்டுமே வேலையாக இருக்கணும், மிக குறைஞ்ச விலையில் உற்பத்தி ஆகிட்டுருக்கணும். அப்புறம் நீண்ட காலத்துக்கு ஒரு நிரந்தரமாக வருவாய் வந்துகிட்டே இருக்கணும், ஒரு தொழிற்சாலையிலேருந்து காலங்காலமாக வருது இல்லை, அந்த மாதிரி வரணும். அப்புறம் விவசாயி உற்பத்தி பண்ணுற பொருள் இருக்குது பாருங்கள், அதை தேடிட்டு வந்து வாங்கிக்கணும். யார் பயனாளிகள் சாப்பிட்றவங்க தேடி தேடி அதை எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு கொடுங்கன்னு வாங்கணும். அப்போ வந்து விவசாயிக்கு விற்கிற வேலை ரொம்ப சுலபம், சரியா? அப்புறம் மிக உயர்ந்த முறையில் சுவையான பொருளை உற்பத்தி பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க விவசாயி, இன்றைக்கும் உலகம் சுவைக்கு அடிமையாக இருக்குது இல்லையா? அந்த மாதிரி சுவையுள்ள பொருளை உற்பத்தி பண்ணவே கற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விவசாயிக்கு வேலையே கிடையாது. அந்த மாதிரி வேளாண்மையை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் தமிழர் வேளாண்மையோட நோக்கம். தண்ணி பாய்ச்சிற வேலை கூட இருக்கக்கூடாது, மிகப்பெரிய அளவில் களை வெட்டுற வேலை, உரம் போடுற வேலை, பூச்சி மருந்து அடிக்கிற வேலை இருக்கக்கூடாது. செடி வச்சோமா அடுத்து காய் பறிக்கணும், அந்த காயும் சுவையுள்ளதாக இருக்கணும். ஒரு செடி வச்சா 6 மாதம் 3 மாதத்தில் பரட்டி பரட்டி திருப்பி உழவு ஓடுறது, திருப்பி கொத்துறது, களை வெட்டுறது, திருப்பி புதுசு புதுசாக செடி வைக்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கத்திரி செடி வச்சா கூட 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு, ஒரு வெங்காய பாத்தி வச்சா கூட பாத்தி வந்து 5-6 வருஷத்துக்கு அந்த பாத்தியை கலைக்காமலே வெங்காயத்தை மட்டும் வச்சு வச்சு பிடிங்கிக்கணும். ஒரு கரண்டை சேனை வச்சா கிழங்கை மட்டும் தோண்டிட்டு திருப்பி தோண்டின குடியிலேயே கிழங்கை வச்சு மூடிட்டு பல வருஷத்துக்கு கிழங்கை புதைச்சி புதைச்சிட்டு வெட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எளிமையான முறையில் நீண்ட காலத்துக்கு விளைநிலத்தை நடத்த ஒரு நிரந்தர தொழிற்சாலை மாதிரி வச்சுக்கிட்டு மேலும் மேலும் அந்த நிலம் வந்து தன்னைத்தானே வளப்படுத்திக்கிறது மாதிரி இயற்கையாகவே வளப்படுத்திக்கணும். அந்த மாதிரி அடிப்படையில் விவசாயத்தை வடிவமைச்சு கொடுத்தா விவசாயிக்கு வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு சொர்க்கம் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா எல்லாமே அவனுக்கு கிடச்சிடும், ஏன்னா அவன் விற்கிற விளைபொருள் உற்பத்தி பண்ணுற பொருள் மிக உயர்ந்த சத்து பொருளாக இருக்கும், எந்த விதமான இடுபொருளுமே இல்லாமல் நிறைய விளையிற மாதிரியான தொழில்நுட்பம், தண்ணி கூட பாய்ச்ச வேணாம், அறுவடை மட்டும்தான், அறுவடைக்கு மட்டும்தான் பெரும்பாலும் ஆட்கள் தேவை, அல்லது ஒரு தடவை நட்டால் நீண்ட நாட்களுக்கு பயிர் வைக்கிற வேலை கூட இல்லை, பாத்தியை புதுசு புதுசாக மாற்றி மாற்றி வடிவமைக்கிற வேலை இல்லை. அந்த மாதிரி விவசாயத்தை மிக உயர்ந்த முறையில் சாப்பிட்றவங்களுக்கு எந்த நோயும் இல்லை, எல்லா விதமான சுகமும் சுவையும் அவ்வளோ அருமையான சுவை, அந்த மாதிரி காய்கறிகளையும் பழங்களையும் உற்பத்தி பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு மீண்டும் நம்முடைய முன்னோர்களுடைய வேளாண்மை அதை வந்து கையில் எடுத்துருக்குறோம். அதுக்கு தான் தமிழர் வேளாண்மை. இப்போது மணப்பாறைக்கும் பக்கத்தில் சாமியார் பண்ணையில் செவல்பட்டிக்கும் பக்கத்தில் திரு பெனிட்டோ அவங்கள உண்மையிலேயே நம்ம நன்றியோடு நினைவு கொள்ளணும். அவங்க வந்து சோதித்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, சோதனை ஓட்டமாக அவங்களுடைய தோட்டத்தை, அதில் வந்து நம்ம உற்பத்தி பண்ணணுங்கிறதுக்காக, காய்கறி வைக்கிறதுக்காக ஒரு பெரிய அளவில் தொழில் பண்ணணும், பெரிய பரப்பளவில் விவசாயம் பண்ணுங்கிறவங்க இந்த 1 கொன்றரை வெப்பாத்தி குழி 2 கொன்றரை வெப்பாத்தி குழி 1 கொன்றரை கண்ணு வைக்கிற குழியெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்கலன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? பெரிய அளவில் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆட்கள் கிடைப்பாங்களா அப்படிங்கிறதுக்காக எந்திர முறையில் அந்த வேலையை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற நோக்கத்தில் சோதனை அடிப்படையில் தொடங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 3.5 அடி ஆழத்துக்கு 1.5 அடி பக்கெட்டு, சரியா 1.5 அடி அந்த இது தோண்டிகிட்ருக்கோம். ட்ரென்ச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சரியா? இது வந்து இதுக்கு இடையில ஒவ்வொரு பாத்தியிலையும் நடுவில் இருக்கிற திட்டில் மையத்தில் கண், சரியா? அடுத்த இது வந்து ஒரு வெப்பாத்தி குழி, அடுத்ததாக ஒரு வெப்பாத்தி குழி, ரெண்டுக்கு இடையில தான் பயிர் வைக்கிற கண் வரபோது. இதில் வந்து திருப்பி அடுத்த ஆண்டு இதே ஜேசிபியை வச்சு வெப்பாத்தி குழி இதே மாதிரி ட்ரென்ச்சு முறையில் தோண்டிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துருக்குறோம். கண்ணுலாம் இதில் நடுவில் தான் வரும், வெப்பாத்தி குழியை மூடிட்டு தான் கண் வைக்க முடியும். அடுத்த ஆண்டு இந்த வெப்பாத்தி குழியில் வந்து பாதி தான் வைக்க போகிறோம், ஏன்னா ரெண்டு கண்ணுக்கு நடுவில் ஒரு குழி தான் ஒரு வெப்பாத்தி குழி. இப்போ ஒரு கண்ணுக்கு ரெண்டு பக்கமும் வெப்பாத்தி குழி இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 9 அடி இடைவெளியில் ரெண்டு குழி ரெண்டு பக்கமும் இருக்குது, சரியா? இது எப்படி வெற்றிகரமாக வருதா என்னங்கிறத சோதனை அடிப்படையில் தான் நம்ம தொடங்கியிருக்கோம். வெற்றிகரமாக வரணுங்கிறது தான் நோக்கம், சரியா? தொடர்ந்து பதிவுகளில் சந்திப்போம். இது வந்து ஒரு மாதிரி காய்கறி தோட்டமாக முன்னெழுப்போம் அப்படிங்கிறது நம்பிக்கை. தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.